தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 7000-க்கும் கீழ் குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,23,000 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 6,120 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. சென்னையில் மட்டும் தினசரி பாதிப்பு 1,000-க்கும் கீழாக குறைந்தது. கொரோனா தொற்றால் மேலும் 26 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் புதிதாக 23,144 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவை, செங்கல்பட்டு, திருப்பூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. இதனிடையே நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டு சுமார் 1 கோடி பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தவில்லை என ராதாகிருஷ்ணன் கவலை தெரிவித்தார். 18 வயசுக்கு மேற்பட்டோர் உங்களுக்கு தெரியும், மே மாதத்தில் அது துவங்கியது முழுவீச்சில். அதில் வந்து இதுவரைக்கும் 5.25 கோடி தவணைகள் நபர்களுக்கு நம்ம செலுத்தியிருக்கோம். 90.78 விழுக்காடு, 90.78%. அதே மாதிரி செகண்ட் டோஸ் வந்து 4.5 கோடி, 70 விழுக்காடை நம்ம தாண்டியுள்ளோம் நேற்றைய தினத்தோட. தமிழ்நாட்டில் 34 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இதுவரை 4,27,000 பேருக்கு மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.